ஹேர் ரிமூவல்ஸ். எப்பவுமே ஹேர் ரிமூவல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ஹேர் ரிமூவலை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுல குழப்பம் இருக்கும். பொதுவா இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா பெயின்லெஸ் ஆன ஒரு முறையில போனோம் அப்படின்னா ரேசர் யூஸ் பண்றாங்க. பெண்களுக்குன்னே பிரத்யேகமா நிறைய ரேசர்ஸ் வந்திருக்கு. நம்ம ரேசர்ஸ எல்லா இடங்கள்லயும் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இந்த அப்பர் லிப் ஒன்னு இருக்கு, பெண்களுக்கு ஏற்படுற முஸ்டாஷ், அந்த முஸ்டாஷை எடுக்கிறதுக்கு பெண்கள் இப்போ என்ன மெத்தடை யூஸ் பண்றாங்க, அதுல எது நல்லது அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஷேவிங். எஸ், ரேசரை யூஸ் பண்றாங்க. முதல் விஷயம், அது எக்ஸ்பென்சிவா இல்லாதது, பெயின் இல்லாதது, டைமையும் சீக்கிரமா சேவ் பண்ணும். ஆனா அதுல இருக்கிற கான்சிக்வன்சஸ் என்னன்னா சீக்கிரமா உங்களுக்கு ஹேர் வளர்ந்துடும் அண்ட் ஸ்கின் சர்ஃபேஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு, ஹேர் ரிமூவல் க்ரீம். இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் மெத்தட் ரொம்ப ஈஸியானது, பெயின்லெஸ் மெத்தட். ஆனா ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்படலாம், ஸ்கின் டார்க் ஆகலாம், ஸ்கின்ல ஏதாச்சும் ரியாக்ஷன் ஏற்படலாம். அண்ட் இன்னொன்னு, ப்ளீச் பண்றது. இது குவிக் ப்ராசஸ், பெயின்லெஸ் மெத்தட், எக்ஸ்பென்சிவா இல்லாத ஒண்ணு. ஆனா ஸ்கின்ல ரியாக்ஷன் ஏற்படும், அலர்ஜி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்காது. அடுத்தது வேக்சிங். வேக்சிங் அப்படிங்கறது 2 நிமிஷத்து வேலை, ஆனா கொஞ்சம் பெயின் இருக்கும், வலி கொஞ்ச நேரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனா இதுல இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஃபாஸ்டா ரீக்ரோத் ஆகாது உங்களோட ஹேர். அதே மாதிரி உங்களோட ஸ்கின் டோனை ஈவன் டோனா மாத்தும். த்ரெட்டிங். த்ரெட்டிங் வந்து எல்லாருமே காமனா யூஸ் பண்ற ஒண்ணு, கன்வீனியன்டான ஒண்ணு, மணி வர்த் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்பென்சிவா இல்லாத ஒண்ணு. ஆனா அதனுடைய கான்சிக்வன்சஸ் பயங்கரமான பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் த்ரெட்டிங் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடம் ரெட்டிஷா மாறிடும். அடுத்தது லேசர் முறையில அப்பலிப்ப எடுக்கிறது. ப்ராசஸ் லாங் டைம். லேசர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹேர் கூட அங்க இருக்காது, பெயின் இல்லாதது. ஆனா அதனுடைய கான்சிக்வன்சஸ் ஸ்கின்ல ரிஸ்க் ஏற்படுத்துறீங்க. அண்ட் லேசரை ஸ்கின்ல அப்ளை பண்றதுனால கேன்சர் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பெஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்சிங் பண்றது அண்ட் தரமான ரேசரை யூஸ் பண்றது.